ரூஃப் பீம் கட்டும்பொழுது மேலே வந்து ஒரு அஞ்சு நம்பர் ஆறு நம்பர் ஹெவியாக வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ராடு பொழுது ஜல்லி வந்து உள்ள பேக் ஆகுது அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாவது லேயர் செகண்ட் லேயர்ல வந்து ராடு கொடுப்பாங்க அந்த செகண்ட் லேயர் ராடு கட்டும்போது இந்த மாதிரி துண்டு துண்டாக கம்பி வைப்பாங்க அது பேர் ஸ்பேசர் அது இல்லாமலும் கட்டலாம் அதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பிக்கும் நடுவில் ஜல்லி பேக் ஆகணுன்றதுக்காக தான் வந்து அந்த ராடை வச்சு கட்டுறாங்க அது இல்லாமலும் கட்டலாம் பட் ஸ்டிஃபாக கட்டணும் அந்த ராடை வந்து ஸ்ட்ராங்காக கட்டணும் அசையாம கட்டணும் இப்போ இந்த குச்சை அமுக்கும் பொழுது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் லிஃப்ட் ஆகுது கீழே பெண்ட் ஆகுது இல்லையா இதுதான் பெண்டிங் சொல்கிறோம் இந்த ஒரு ஒரு பெண்டிங் மூமெண்ட் அதாவது அந்த குச்சி வளைஞ்ச இடத்தையும் லெஃப்ட் ரைட் லிஃப்ட் ஆனதை தடுக்கிறதுக்கு தான் எக்ஸ்ட்ரா ராட் ப்ரொவைட் பண்ணுறோம் மெயின் ராட் தவிர்த்து இந்த காலம் கிட்ட அந்த சப்போர்ட் கிட்ட காட்டியிருக்கேன் பாருங்க அது வந்து எக்ஸ்ட்ரா ராட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் கை வச்சிருக்க ராட் வந்து எக்ஸ்ட்ரா ராட் கீழே இருக்கிறது மூணும் வந்து மெயின் ராட் ஸோ சென்டரில் வந்து அந்த வளைஞ்சது பாருங்க குச்சி அதை தடுக்கிறதுக்கு அடிஷனலாக ஏஎஸ்டி ஏரியா ஆஃப் ஸ்டீல் சொல்லுவாங்க அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் இந்த கட் ராட் டிசைனை பொறுத்து மாறும் மோஸ்ட்லி உங்களுக்கு தான் சேவிங் உங்களோட பில்டிங்கில் இருக்கான்னு பாருங்கள் ஸ்ட்ரக்சரல் ராங்கில் கொடுத்துருந்தா கண்டிப்பாக இருக்கணும் செக் பண்ணி பாருங்க இது இதுபோல் சிவில் ரிலேட்டட் வீடியோக்கு சேனலில் மறக்காமல் ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க